நான் வகுத்தில் இருக்கும்னு கட்டிக்கிட்டு தான் அன்றைய காலகட்டத்தில் நான் ஓட்டினேன். எவ்வளோ நேரம் பசி தாங்க முடியும்? அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வர்ற அந்த முடிந்த அளவுக்கு வந்து பண்பாடுகள் எவ்வளோ தண்ணி என்னால் குடிக்க முடியுமோ அவளை குடிச்சிட்டு அதுலேயே வந்து தண்ணி நினச்சி வகுத்தில் சட்டையை தூக்கிட்டு பணியை தூக்கிட்டு எரிக்க என்னால் எவ்வளவு எரிச்சு கட்ட முடியுமோ. 1993 குரு 4 கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட தேர்வுகளை நான் எழுதியிருக்கேன். 1993 ஆரம்பித்து 2013 வரைக்கும் வருஷத்துக்கு குறைந்தது ஒரு 4-5 எழுதுகிறேன். அன்றைக்கி ஒரு இடத்துல போய் நின்னாலும் எச்சியை காய்ச்சி கீழே துப்புவான். இதெல்லாம் ஒரு ஒன்று உசுர வச்சிட்ருக்கு, இதை நம்பி ஒன்று லவ் பண்ணி வேறு இதுக்கு முன்னாடி போயிடுச்சு, இதுக்கு 4 பிள்ளைய வேறு, இதெல்லாம் என்னைக்கு வந்து உருப்பட போகுது, குடும்பத்தோடு விஷம் குடிச்சு சாகத்தே போகுது அப்படின்ட்டு என் காது விடவே பேசி எச்சியை துப்பியிருக்காங்க நிறையா. அவங்கள நான் என்ன செய்வேன், கூப்பிட்டு நீ கீழே துப்பாத, என் முகத்தில் துப்பு. ஆனால் ஒன்று இருந்தது, ஏன்னா வேறு வழி இல்லை, 37, நிலையான வாழ்க்கை கிடையாது, சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்த கட்ட பிள்ளைகளை வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த எக்ஸாமை நாம் வந்து கண்டிப்பாக நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் வந்து பி கணேசன். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையங்கோட்டு பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் எங்கள் ஊர் வந்து சேடப்பட்டி அப்படிங்கிற ஊருங்க. என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். அப்பா கூலி வேலை, அம்மாவும் கூலி வேலை. கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த குடும்பம் தான் நான் என்னுடைய குடும்பம். எனக்கு வந்து 2 அக்கா ஒரு அண்ணன், நான் தான் கடைசியாக. ஸோ இந்த சூழ்நிலை நான் 6வது கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுற போதே எனக்கு தலை விழுது. ஸோ எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகிறான், அதுக்கு செய்ய முடியல அப்படின்ட்டு அவங்க என்ன அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வேண்டாம்ப்பா ஒரு நல்ல துணிமணி கூட வந்து எங்களால் உனக்கு வந்து போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது நீ வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற, சரி எடுத்து ட்ரெஸ்ஸை கூட எடுத்து கொடுக்கணும், சந்தையில் கூட எடுத்து கொடுத்துறோம்னு புக்கு நோட்டு இதை கேட்குறேன், நான் எங்கே போட்டோம், வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஆடு மாடு வாங்குறதுக்கெலாம் காசு கிடையாது. இன்னொருத்தருங்க கொஞ்சம் வசதியான ஒருத்தவங்களுடைய ஆடு மாடு சும்மா கூலிக்கு மேய்க்கிறது மாதிரி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். அதை மேய்க்க சொல்லி நான் காட்டுக்கெலாம் போயிட்டோம், அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து அவரை வந்து நான் தெய்வமாக தான் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். தமிழாசிரியர், எனக்கு 6வதுல தமிழாசிரியர் திருவாளர் தங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இந்த பையனை வந்து காணாம் ஒரு வாரம் 10 நாளாக வந்து ஸ்கூலுக்கு வரலையே, என்ன விவரம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பையன் வந்து அந்த கால் பரீட்சைக்குள்ளேயே காலாண்டு தேர்வுக்குள்ளேயே என்னையை வந்து நல்லா வந்து கொஞ்சம் பார்த்துறார், எப்படி என்னுடைய மூமெண்ட்டு என்னுடைய ஆர்வம் எல்லாத்தையுமே பார்த்துறாரு. அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இந்த பையனை கொஞ்சம் கைதூக்கி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கிட்டத்தட்ட ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு மலை, அந்த மலையில் தான் ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்கேன். சைக்கிள்லேயே மேய்ச்சி அவர் அங்கே வந்துடுறாரு, அந்த இடத்துக்கே வந்து என்னை கூப்பிட்றாரு. அப்பா அம்மா விட மாட்டுறாங்க, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துலேருந்து வந்து இந்த பையன் வந்து உங்கள் பையன் இல்லை, நான் வந்து என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் உதவி பண்ணி நான் பையனை படிக்க வச்சுக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நல்ல ஆர்வமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு வந்துடுறாரு. அன்று மட்டும் அவர் வந்து என்னை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வரலைன்னா என்னுடைய வாழ்வு எப்படியோ போயிருக்கலாம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் முன்னுக்கு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு நான் பெற்றிருக்க நன்றி கடன் வந்து மாறாது. அவருடைய உதவியில் படிக்கிறான் அரசு உயர்நிலைப் பள்ளி சித்தையங்கோட்டையில் தான் 10வது படிக்கிறேன். 10வது படிச்சுட்டு அங்கே வந்து 11-12 அங்கே இல்லை, அது பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்குது, அங்கே போய் 11 வரலாறு குரூப் சேர்றேன். 11-12 அங்கே படிக்கிறேன். நான் சனி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வேலைக்கு போய்க்கிறேன், அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கிறேன். ஏதோ கஷ்டப்பட்டு வந்து ஓரளவுக்கு வந்து 11-12 முடித்தேன். 92 நினைக்கிறேன் நான் ப்ளஸ் 2 முடித்தது. இதில் வந்து எனக்கு கல்லூரியில் வந்து முதலாண்டு எனக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கல. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த கல்லூரிக்கு போய் ஆள் வந்து விண்ணப்பம் போடணும்னு சொன்னால் அன்றைக்கு காலகட்டத்திலே வந்து குறைந்தது ஒரு கல்லூரியில் போய் இன்றைக்கி மாதிரி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் இல்லை, அந்த கல்லூரிக்கே போகணும்,
அப்ளிகேஷன் வாங்கணும். அதை கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணி அதுக்கு என்னென்ன வந்து எக்ஸ்ட்ரா சான்றிதழ்கள்லாம் சேர்த்து அட்டஸ்டேஷன் எல்லாம் வாங்கி மறுபடியும் ஒன்று கல்லூரியில் போய் கொடுக்கணும், இல்லாட்டி தபாலில் அனுப்பிச்சி விடணும். இதுதான் கண்டிப்பாக வந்து கல்லூரியில் போய் தான் அப்ளிகேஷன் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுனால நான் பழனி போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸு எனக்கு ஃபஸ்ட் ஃபீஸு இதுக்கு கூட என்னால் வந்து தயார் பண்ண முடியல. எப்படியோ தட்டு தருமாதிரி போய் வாங்கி கொண்டு வந்து அப்ளிகேஷன் பழனி போட்டாச்சு, காந்தி கிராமம் போட்டாச்சு. இதுக்கு மேலே அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்கிட்ட பணமோ அப்பாட்டையோ என்கிட்டயோ பணமோ இல்லை, அதனால் நான் அங்கே போடலை. முதல் வருஷம் ரெண்டு காலேஜிலுமே எனக்கு கல்லூரியிலையுமே எனக்கு சீட் கிடைக்கல. ஸோ அந்த ஒரு வருடங்கள் வந்து நான் என்ன பண்ணேன்னா பல்வேறு விதமான கூலி வேலைகள். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அன்றைக்கு வந்து தனியார் வசம் இந்த நீங்கள் சொல்கிறமே நாட்டையே வந்து எல்லாத்தையும் வந்து உயிரை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் அன்றைக்கி தனியார் வசம் இருந்தது. அந்த தனியார் வசம் இருந்த அந்த கடைகளில் எல்லாம் போய் கிளாஸ்கள் வருது, அந்த பாரில் ஏதாவது செய்கிறது வைக்கிறது. அன்றைக்கி ஒரு நண்பர் இருந்தார், தெரிஞ்சவங்க அந்த கடை வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுடைய கொஞ்சம் பாப்பா ஏதாவது செலவு தரம்னாங்க, போய் எல்லா வேலையும் அந்த உதவியாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு ஒரு வருஷம். மறு வருஷம் நான் அப்ளை பண்ணுறேன் காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில், எனக்கு பிஏ ரூரல் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீட் கிடச்சிருது. ஜாயின் பண்ணுறேன், வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. காலேஜுக்கு போயிட்டுருக்கும்போது அந்த வயசுக்கே உரிய அந்த வயசில் வந்து இருக்கிறது வந்து தடுமாற்றம் தான். ஆனால் எனக்கு வந்து தடுமாற்றம்னு சொல்லும்போது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை துணையை கரெக்டாக கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம் சொன்னால் அந்த 94 காலகட்டத்திலேயே என்னுடைய மனைவியை இவங்க நம்ம வாழ்க்கையில் இணைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஏதோ பட்டுருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கல்லூரி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் முடிச்சிடறேன். ஒரு நண்பர் வந்து டிப்ளமா இன் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு 9 தான் கோர்ஸ். அது முடிச்சாச்சுன்னா முடித்த உடனே வந்து வேலைக்கு போயிடலாம், கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். டிகிரிலாம் முடித்து என்னைக்கு அது வந்து இந்த கோர்ஸ் நேமே வந்து ஒரு மாதிரியாக தெரியாமல் இருக்குது. வேறு ஏதாவது தமிழோ இங்கிலீஷோ ஹிஸ்ட்ரியோ ஏதாவது நீ எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு பிஎட் லைனில் போயிட்டு ஒரு டீச்சராக போயிடலாம் வச்சுருக்கலாம். இது கிராம தொழில்கள் முன்னேற்றம் அப்படின்றது மாதிரி வந்து ஒரு கோர்ஸை நீ எடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு சரியான வழிகாட்டுதலாக என்னன்னு சொல்லி தெரியல. சொன்ன உடனே நமக்கு தான் வந்து எய்ம் என்ன கவர்மெண்ட் வேலையை போகணும். அந்த எய்ம் இருந்தனால சரி இது 9 தானே முடிச்சது வேலைக்கு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு வெளியில் வர்றேன். முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஒரு 9 தான் முடிச்சுட்டு வெளியே வர்ற காலகட்டத்தில் தான் என்னுடைய முதல் அடி விழுகுது 96 ஜனவரியில். ஏன்னா காலேஜ் டிஸ்கண்டினியூ, ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்படி இருக்கிறபோது வந்து நான் ஏற்கனவே சொன்னனே என்னுடைய வாழ்க்கை துணையை வந்து நான் கண்ணில் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த 2 காலங்கள் நாங்கள் வந்து இளைமுறைக்காயாக தெரிஞ்ச தெரியாமல் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசத்தை ஒரு அன்பை வந்து நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம். 96 பிப்ரவரி வரும்போது அவங்களுக்கு வந்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டுருது. நான் அன்றைக்கி தான் நண்பர்கள் என்னுடைய எனக்கு வந்து நண்பர்கள் நிறையா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கும் என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு பிரிஞ்சோம்னா நாங்கள் இருக்க மாட்டோம், நான் இன்றைக்கி கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இல்லை, என்னுடைய காலை வந்து இன்னும் பூமியில் ஒட்டலை, இப்படி சமயத்தில் வந்து நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு இல்லை. இருந்த போதில் அவங்க இல்லைன்னா வந்து வேறுக்கு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டோம்னு வேறு சொல்கிறாங்க, இது நல்லா இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுங்கப்பான்னு சொல்லி என்னுடைய நண்பர்களை கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்களை ரெண்டு பேர்த்தையும் நாங்களுமே விரும்பி வெளியில் போயிட்டு 96 பிப்ரவரி 28 நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறோம். அடுத்த வேலை சாப்பாடுன்றத காட்டி அடுத்த வேலைன்னா அடுத்த ஆடுன்னு என்ன அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இருக்கக்கால ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே நான் வந்து திருமணம் முடிச்சுக்கிறேன். திருமணம் முடித்து வீட்டுக்கு ரெண்டு வீட்டிலையும் எதிர்ப்பு, அவங்க வீட்டிலையும் பிடிக்கல எங்கள் வீட்டிலையும் பிடிக்கல, நாங்களாக போய் தான் வெளியில் போய் தான் நாங்கள் திருமணம் முடிச்சுக்கிறோம். ஊருக்கு வரோம். ஏன்னா எனக்கு அன்றைக்கி அந்த டயத்தில் வந்து எனக்கு வேறு வழி தெரியல. நம்ம குடும்ப அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு நம்ம நிறைவேற்றுறதா, நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதா, இல்லை இந்த பொண்ணுடைய உயிரை காப்பாற்றுறதா, இன்னொருத்தனுடைய தாலி என் கழுத்தில் விழுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றப்போ அந்த ஒரு உயிருக்கு நம்ம பாத்தியப்படக்கூடாது. மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். அவங்கள வெளியில் கூப்பிட்டு போய் நான் கல்யாணம் முடித்தேன். அந்த 1 வெளியில் இருந்துட்டு ஏதோ அரை மணி தான் வந்து எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. இப்படியே ஓடுது. ஒரு 3 தான் எங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா காதலித்து கரம் பிடித்த ஒரு மனைவி உள்ளூரில் 15 அந்த பக்கம் தள்ளி தான் இருக்கிறாங்க. நண்பர்களே, 96 கல்யாணம் முடிச்சுட்டு 99 கிட்டத்தட்ட 3 நான்
நாங்கள் பிரிஞ்சு தான் இருந்தோம். இந்த மூணு வருட காலங்களில் எத்தனை நல்லது கெட்டது ஊருக்குள்ளே நடந்திருக்கலாம், ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கலாம், ஒரு விழாக்கள் நடந்திருக்கலாம், எதுலேயுமே நாங்கள் வந்து நேருக்கு நேரம் நின்னோ பார்த்தோ பேசினதோ கிடையாது. அவங்க யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் ஓட்டினோம். ஏன்னா எங்களுக்குள்ளே வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் எங்கள் மனை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து நாங்கள் விட்டு கொடுத்துடல. அப்படி இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கும்போது 99 வருடத்தில் நினைக்கிறேன், சரி இனிமேல் வந்து இந்த பொருளாதார பிரச்சனை இருந்தால் ஏன்னா என்ன பொருளாதார பிரச்சனை அன்னைக்கு அன்னைக்கு 96, 97, 96, 97 காலகட்டத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது ஒரு 7 சீட்டு ஒன்று சின்னதாக கிராமத்தில் நடத்திட்டு இருந்தேன். அன்றைக்கி என் மேலே வந்து எல்லாருமே நம்பி வைக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது வெவ்வேறு ஊர்களில் வந்து இருக்கக்கூடிய உறவுகளை வந்து சேர்த்து நம்ம செஞ்சதுனால இங்கேருந்து அந்த ஊருக்கு வசூல் பண்ண போக, அங்கேருந்து அந்த ஊருக்கு வசூல் பண்ண போக இப்படி வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இது செலவுகள் அதிகமாக நான் படிப்பு செலவு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததில் வந்து எனக்கு கொஞ்சம் இடையிலேருந்து சீட் எடுத்தவங்க நிறையா பேர் கட்டாமல் போயிட்டாங்க. இந்த வகையில் போது அன்றைக்கே வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கடன், இந்த கடனை நான் வந்து எப்படி தான் கட்டுறதுன்னு போதும் அந்த பிரச்சனைகளை தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். கடைசியில் 99 சரி இனிமேலும் வந்து பிரிஞ்சிருக்க வேண்டாம், ஆனபடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கட்டின பொண்டாட்டியை காதலித்து கரம் பிடித்த இவருடைய மனைவியை மறுபடியும் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது யாருக்கும் தெரியாமல் தான் போனோம். அன்றைக்கி நாங்கள் போகும்போது காதலர்களாக வெளியேறி ஒரு குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி ஆகி குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் நினச்சி தான் போனோம். ஆனால் ஒரு தின ஆக்சிடென்ட் நாங்கள் புரியுது இருக்க சூழலை மறுபடியும் 3 வருடங்கள் கழிந்து கட்டின மனைவியை வந்து யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் கூட்டு போகக்கூடிய ஒரு அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா. அந்த 3 வருஷமாக உள்ளூருக்குள்ளேயே இருந்துட்டு கணவன் மனைவியை முகத்தை மனைவி பார்க்காம மனைவி முகத்தை கணவன் பார்க்காம இப்படியே தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு எண்ணம் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், என்றைக்கா இருந்தாலும் உன்னை ராணி மாதிரி வச்சுருக்கா பார்த்துவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் நான் ஓடிக்கிட்டே இருந்ததுனால அவங்களும் இருந்தாங்க. திருப்பி போகிறோம் பல்லடம் அப்படின்ற திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் எங்களுடைய ஊர் உறவினர்கள்லாம் வந்து விசைத்தறி ஓட்டுவாங்க. அந்த விசைத்தறி ஓட்டும்போது அந்த விசைத்தறின்னா என்னான்டே தெரியாது. இருந்தாலும் அவங்கள வா நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னதுனால மறுபடியும் வந்து கட்டின மனைவியை ஊர்லேருந்து யாருக்குமே தெரியாமல் கூப்பிட்டு போய் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறோம். 2000 அதாவது 2007 வரைக்கும் ஒரு 7 வருஷங்களை வந்து நான் தொலைச்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் 96 2007 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்களை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லுவேன். இதுதாங்க என்னுடைய வாழ்க்கை. 2007 அப்புறம் ஊருக்கு வந்த பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கை முறை மாறுது. இதில் தேர்வு எங்கே தொடங்குது அப்படின்னு சொன்னால் 1993 குரூப் 4 எழுதுகிறேன். அன்னைக்கு முத முத சேரும்போது அன்னைக்கு வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நண்பரும் மாமாவுமாக என்னோட அன்னைக்கு இருந்த ஆரம்ப நண்பர்கள் பூராமல் எனக்கு வயசுக்கு மூத்தவங்களில் தான் நான் வளர்கிறதெல்லாம். அவர் கல்லூரியில் படிச்சிட்ருக்காரு. அவர் தான் வந்து TNPSC குரூப் 4 அப்படின்னா என்னன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் எழுத போகிறாரு, எனக்கும் போட்டு வர்றாரு. என்னன்னே தெரியாமல் அப்ளிகேஷன் போயிடுது, எழுதுகிறோம். 93 முதல் முறையாக எழுதும் பொழுதே நல்லா கவனிங்க நண்பர்களே, 1993 முதல் முறையாக நான் TNPSC என்றால் என்ன அப்படி என்பதே தெரியாமல் தேர்வு எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன். 93 பாஸ் பண்ணிட்டேன். எடுத்த முதல் முயற்சியிலே நான் வெற்றி. அப்படியாப்பா வேலை போகல. இன்றைக்கு மாதிரி குரூப் 4 வந்து ஒரே எக்ஸாம் அன்று அல்ல. அன்று முதல்நிலை தேர்வு, இங்கிலீஷில் சொன்ன முதல்நிலை தேர்வு, அது மெயின் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாஸ் பண்ணவங்கள மெயின் எக்ஸாம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாம் நான் பாஸ் பண்ண முடியல. இன்றைக்கு மாதிரி ஒரே எக்ஸாமாக இருந்திருந்தால் 93 நான் வந்து அரசு வேலைக்கு நான் போயிருப்பேன். என்னுடைய 18 வயசுலேயே அரசு வேலைக்கு நான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி போட்ட விதையே என்னமோ நண்பர்களே, எனக்கு இந்த எக்ஸாம் எழுதுறது தேர்வுக்கு தயாராகிறது இதுவே எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே ஆயிடுச்சு. இதற்கிடையில் குடும்ப வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் நான் வந்து இந்த தேர்வு எழுதுறத வந்து ஒரு கடமையாகவே நான் செஞ்சுக்கிறேன். என்னுடைய பேப்பர் பார்த்தாச்சுன்னா ஏதாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கா, தேர்வு சொந்தமாக ஏதாவது விளம்பரம் கொடுத்துருக்காங்களா, இது பார்வை போகும். அன்றாடு பேப்பர் பார்க்காம இருக்க மாட்டேன், சாப்பிட்றனா சாப்பிடலையே, அன்றாடு செய்தித்தாள் பார்க்காம இருக்க மாட்டேன். என்னுடைய கண்ணு போகிறதுக்கு இடம் பூராமே வந்து ஏதாவது ஒரு மூலையில் தேர்வு சம்மந்தமாக ஒரு விளம்பரம் வந்திருக்கா இதை மட்டும் நான் பார்த்துக்கே இருப்பேன். ஒரு பஸ் ஸ்டாண்டு இது எல்லாம் போய் இருந்தாலும் கூட
ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்ற போதோ அல்லது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நிற்கிற போதோ வைக்கிற போதோ அன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கு மாதிரி வந்து விளம்பரங்கள்லாம் தேர்வுக்கான விளம்பரங்கள்லாம் வந்து அதிகமாக பல்பீஸ் வந்து கிடைக்காது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்டி கடையில் வந்து முன்னாடி வந்து அட்டை தொங்கிட்டிருப்பாங்க, இந்த வேலை கிளர்க் வேலை டைப்பிஸ்ட்டு இல்லை இது வேலை அப்படின்னு நிறைய வேலை, அந்த வேலை சம்மந்தமாக மேலோட்டமான ஒரு விளம்பரம் மட்டும் கொடுத்து, ஏன்னா அன்றைக்கி 2 ரூபா ஒரு அப்ளிகேஷன், 2 ரூபா அந்த இந்த அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அதில் முழுமையான கல்வி தகுதியெலாம் அந்த அட்டையில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அப்ளிகேஷனை வாங்கி உள்ளே போய் பார்த்தா தான் இது நம்ம இந்த தேர்வுக்கு வந்து தகுதியானவங்களா தகுதி இல்லையா அப்படின்றதே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த 2 ரூபா ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளிகேஷன் வந்து கடையில் பெட்டி கடையில் வாங்கும்போது அது டீ கடையில் வாங்கும்போது 2 ரூபா கொடுத்து தான் அப்ளிகேஷன் வாங்குறேன். அப்போ அதிலிருந்தே வந்து என்னுடைய எங்கே போய் நின்னாலும் ஒரு பேருந்துக்கு நின்னாலும் கூட எங்கே போய் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சுன்னா என்னுடைய பார்வை பூராமே முன்னாடி அட்டை தொங்குதா ஃபஸ்ட்டு அந்த போயிடும். அட்டை தொங்குச்சுன்னா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு, இதில் இடையில ப்ளஸ் ஐடிஐ கேட்பான். அப்புறம் 12ஆம் வகுப்பும் கேட்டு ப்ளஸ் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பான். அந்த அட்டையில் அதெல்லாம் இருக்காது, அது அப்ளிகேஷன் வாங்கி பார்த்தா தான் தெரியும். அப்போ வாங்கி பார்க்குறதுக்கெலாம் கொடுக்க மாட்டான், அதனால் வியாபார நோக்கில் வச்சுருக்கான், கொடுக்க மாட்டான். நாம் வந்து டீ குடிக்கிறோமோ குடிக்கலையோ எத்தனையோ நாள் வந்து வச்சுருக்கிற அந்த 2 ரூபா 3 ரூபாய் கூட வந்து 5 ரூபாய் கூட வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு, ஏன்னா அதுக்கு போகும்போதெல்லாம் வந்து 2 ரூபாய்க்கு ஆரம்பித்தது, அடுத்து 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா வரைக்கும்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து வச்சு அந்த 1999 லாஸ்ட்டில் 2007 வரைக்கும் பல்லடத்தில் வந்து விசை தெரிவிட்டுறதா இருந்தல அந்த காலகட்டங்களில் வந்து நான் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் சொல்லி மாளாது. இறைவா, அந்த 7 வருட காலங்களில் எனக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்காத. இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் சொல்லுவாங்க, பரம்பரை எதிரிச்சு கூட நான் பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துடாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களில் கண்டிப்பாக மனிதனாக இருந்தால் ஒன்று சட்டை வேட்டியெல்லாம் கிழிச்சிட்டு அலைஞ்சிருக்கணும், வைத்தியமாக அலைஞ்சிருக்கணும். இல்லை ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத திசைக்கு ஓடி போயிருக்கணும், இல்லை சூசைட் பண்ணியிருக்கணும். அப்படி தான் இருந்தது அந்த 98லேருந்து 2007 வரைக்கும் இந்த காலகட்டங்கள். அதில் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு வாரம் முழுக்க நான் வேலை செய்தாலும் ஒரு 300 ரூபாய்க்கு தான் வேலை செய்ய முடியும் அன்றைக்கி. அப்போ முன்பணமாக வந்து ஒரு 25,000-30,000 சொல்லி வாங்கிடுவோம். அந்த ஏற்கனவே அந்த ஏலசீட்டு நடத்தி 2 லட்சம் ரூபா கடன் சொன்னேன்ல, அதுக்காக அங்கே முன்பணமாக வாங்க வேண்டியது ஒரு 20,000-25,000 வாங்க வேண்டியது, ஒவ்வொரு 2 பேர்த்துக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டியது, இப்படியே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலவுகள் போகிறோமோ போகலையோ, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடனெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எய்மிலேயே வந்து நான் வந்து எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அப்படியே நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னுடைய முதல் பெண், முதல் குழந்தைய வந்து என் மனைவி வந்து கருவுற்றிருக்கிறாங்க. ஒரு 300-350 ரூபா சம்பளம் வரும், 200 ரூபாய் வந்து நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிடுவோம். அந்த ஒரு 100-150 ரூபாயை தான் வந்து நாங்கள் கையில் வாங்கிக்குவோம். வாங்கிட்டு கடையில் 1 கிலோ 2 கிலோ அரிசி வாங்கி அதான் நான் ஓட்டிகிட்டு இருப்போம். இன்னும் நல்லா நினைவு இருக்கு நண்பர்களே, என் மனைவி 8 மாத கர்ப்பம், காலையில் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றம்போது அரவயிறு காவயிறாக சாப்பிட்றோம். மதியானம் ஒரு ஆள் வந்து ஓரளவுக்கு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குது. கர்ப்பமான மனைவியை வந்து வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன், பக்கத்துலே தான் நான் வேலை செய்கிற இடம். வேலை முடிச்சுட்டு மதியானம் வந்து உணவு இடைவேளையில் உணவு சாப்பிட்றதுக்காக வேண்டி நான் வரும் பொழுது கண்டிப்பாக நிறைய நாட்கள் வந்து என் மனைவி வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்துப்பாங்க. வாமா சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லணும், அது மரத்தடியில் நின்று எந்திரிச்சு வந்து போடாட்டி என்னங்க, நீங்கள் போய் அப்படியே சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னா. நான் வந்து பார்க்குறம்போது என்னென்னா, காலையில் எவ்வளோ சாப்பாடு இருந்துச்சோ அந்த சாப்பாடு தான் இருக்கும். நான் சாப்பிட்டேன், நீ மிச்சம் எனக்காக மிச்சம்லாம் வைக்க வேண்டாம், நீ சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து பார்க்கும்போது காலையில் நம்ம எப்படி பார்த்துட்டு போனோமோ அப்படி தான் இருக்குது, இது எப்படி அவங்க சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க நம்மகிட்ட வந்து நடிக்கிறாங்களா, நாம் அவங்கள காட்டி நடிச்சிடணுமே அப்படின்ட்டு சும்மா ஒரு தட்டில் ஒரு சும்மா ஒரு பிளேஸாக கொஞ்சம் சாப்பாடை போட்டு
இருக்கிற குழம்பு அப்படி அப்படி ஊற்றிட்டு தட்டெல்லாம் அப்படி அலம்பி விட்டு அதை தக்காளி தோல் கருவேப்பிலாம் அப்படி அப்படி எடுத்து போட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிவிட்டு கையை கழுவி விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே உட்காந்துருந்துட்டு ஏன்னா அதை சாப்பிட்ட அந்த டைமை வந்து எவ்வளோ நேரம் சாப்பிடணும் சொல்லணும் அவங்களும் நம்பணும்ல கொஞ்சம் நேரம் கழித்து போய் சரிம்மா நான் சாப்பிட்டேன் மிச்சம் இருக்குது நீ போய் சாப்பிட்டு கெட்டு போயிட போகுது அவங்க கர்ப்பமாக இருக்காங்க நாம் சாப்பிட்டு போயிட்டோம்னா அவங்க ரெண்டு உயிராக இருப்பாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்புறம் அவங்க வந்து அதை சாப்பிடாமல் வச்சுக்கோங்க நண்பர்களே விசைத்தறி இயக்குதல் என்பது வந்து ஒரு தாயின் ஒரு காலையில் போயிட்டு 8 மணி போயிட்டு 8 மணி வரைக்கும் அந்த ஒரு ஷிஃப்ட் முடிச்சு வந்தோம்னா என்னுடைய அனுபவம் அந்த 12 மணி நேரம் எல்லா வேலையிலையும் கஷ்டத்தை இருக்க தான் செய்யுது ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியேறுவது மாதிரி அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நான் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கும் மதியானம் சாப்பிடல எவ்வளோ நேரம் பசி தாங்க முடியும் கிராமத்தில் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவே அடிக்கடி சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தையை உன்னையெல்லாம் வந்து மேலாக இருக்கக்கூடிய தண்ணியை சாப்பாட்டில் மேலாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு கவளம் ரெண்டு கவளம் சாப்பாடை உனக்கு கொடுத்து வளர்த்தேன் பசியில் கொடுமையினால் வந்து வயிற்றில் ஈர துணியை கட்டிட்டு கூட வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கிட்டு தான் அன்றைய காலகட்டத்தில் நான் ஓட்டினேன் எவ்வளோ நேரம் பசி தாங்க முடியும் அந்த விசைத்திலிருந்து வெளியில் வர்ற அந்த வேஸ்ட் பீசஸ்லாம் கிழிச்சு போட்டிருப்போம் அதை ஒரு மூலையில் மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க முடிந்த அளவுக்கு வந்து மண்பானையில் எவ்வளவு தண்ணி என்னால் குடிக்க முடியுமோ அவளை குடிச்சிட்டு அதுலேயே வந்து தண்ணி நினச்சி வகுத்தில் சட்டையை தூக்கிட்டு பனியை தூக்கிட்டு எரிக்கி என்னால் எவ்வளவு எரிக்கி கட்ட முடியுமோ அதை கட்டிட்டு அப்படியே சட்டையை தூக்கி மேலே போட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தேன் இப்படி தான் ஓடிச்சு ஓரளவுக்கு கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இதை நிறைய சொல்லணும் ஏன்னா கஷ்டத்தவே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தேர்வாளர்களுக்கு வந்து தேர்வு எப்படி கொண்டு போகிறது என்னென்னு மெயின் சப்ஜெக்ட் அதுதான் அங்கே வரணும்ல ஏ இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தடைகள் பல தாண்டி 2007 காலகட்டங்களில் வந்து நான் சொந்த ஊருக்கே வந்து இங்கே சேர்ந்துடுறேன் என்ன காரணம்னா கடன்லாம் கட்டியாச்சு சொந்த ஊருக்கு வந்தாச்சு என்னுடைய எண்ணம் தேர்வு எழுதணும் இந்த காலகட்டங்களில் இடையில போய் விண்ணப்பம் செலுத்துற விண்ணப்பம் தேர்வு விண்ணப்பிக்கிறது எக்ஸாம் எழுதுறது இது வந்து ஒரு இது கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு ஆனால் முழுமையாக நான் வந்து தேர்வுக்கு தயாராகலை தயாராகிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை தேர்வுக்கு நான் தயாராகலை ஏன்னா எனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது அதனால் வந்து தேர்வுக்கு என்னால் தயாராக அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்து தயாராகக்கூடிய நிலையில் நான் இல்லாததுனால கால் பண்ணி பார்ப்பேன் அப்ளிகேஷன் போடுவேன் எக்ஸாம் எழுதுவேன் இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களே எல்லா எக்ஸாம்லேயுமே வேலை என்னை கைவிட்டு போனது அதிகபட்சம் 7 மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் 1.5 மார்க் ஏன்னா 93 18 வயசுலேயே நம்ம வந்து பிரிலிமினரி பாஸ் பண்ண ஆளாச்சே அந்த நாலேஜ் இங்கே இருக்கத்தானே செய்யும் அதை வச்சு நாம் வந்து அந்த பாடரில் அப்படியே போயிட்டே இருப்போம் நான் கவலைப்பட்டுக்கிட்டதே இல்லை 2007 இங்கே சொந்த ஊருக்கு வர்றான் சொந்த ஊருக்கு வந்துட்டு சின்னதாக வந்து வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் காலடி வைக்கிறேன் இந்த காலகட்டங்கள்லேயே வந்து எனக்கு 3 பெண் குழந்தைகள் ஏன்னா குடிய கூட கஞ்சி இல்லை 3 பொம்பளை பிள்ளையடா அப்படின்னு நண்பர்கள்லாம் கேட்கலாம் நண்பர்களே 3 பெண் குழந்தைகளே ஆயிடுச்சு 2 வீட்டு அப்பா அம்மாவுடைய ஒரு எதிர்பார்ப்புக்காக ஏன்னா அண்ணன் இருக்கார் அண்ணனுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் அவங்க வந்து ஃபேமிலி பிளான் பண்ணிடுறாங்க நான் வந்து 2 குழந்தையோட ஃபேமிலி பிளான் பண்ண போகும்போது அப்பா கேட்குறாரு நான் உன்னை வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி இருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நீ ஒரு 10 பைசா பிரயோஜனம் கூட நீ எனக்கு பண்ணி கொடுக்கல எனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது வந்து என்னுடைய சந்ததி வந்து தலைக்கிறதுக்காகவே எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுறா ராஜா அப்படின்ட்டு அப்பா கேட்டுக்கிட்டாருன்றதுக்காக வேண்டி நாங்கள் ஃபேமிலி பிளான் பண்ணிக்கல 3வது குழந்தை பெண் குழந்தை ஆயிடுச்சு நான் சோர்ந்து போகலை அப்படியே அதாவது 3வது பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சோர்ந்து உட்காரல அவங்களுக்கு தேடல்கள் அடுத்த கட்டத்தும் போது நானும்
இது இப்படியாவது சாதித்து ஒரு அரசு ஊழியன் ஆகணும், பிள்ளைகளுக்கு உண்டான தேடுதல்களை நான் வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிட்டு ஒரு சின்னதாக பெட்டி கடை வச்சு அப்படியே கடந்து போயிட்டுருக்கோம். இது கிடையாது தாலுகா ஆஃபீஸ் ஆத்தூரில் வந்து திண்டுக்கல்லேருந்து தாலுகா பிரித்து வந்து ஆத்தூரில் வந்து தாலுகா ஆஃபீஸாக பண்ணிடுறாங்க. நியர்பையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் இந்த மனு எழுத முன்னாடி போய் உட்காந்துட்டு யாருக்காவது ஏதாவது சான்றிதழ்கள் தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனு எழுதணும்ல, அந்த மனு எழுதி கொடுக்க வைக்க அவங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் ஏதோ ஒரு 100 ரூபா தேரும். அப்படி வரும்போது வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டியது வாங்கி கொடுக்க, வீட்டில் மனைவி வந்து அந்த கடையை பார்க்க அப்படியே வச்சு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்படி ஓடும்போது வந்து 2009 4வதும் பெண் குழந்தை, அதாவது 4வது குழந்தை. என்னத்துக்கு ஆம்பளை பிள்ளை ஆசதே ஏறணும் இல்லை, 4வது குழந்தை கருவுற்றுருக்குறாங்க. அந்த குழந்தை எனது மனைவியின் வயிற்றில் கருவுற்று இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் வசந்த கால தென்றல் கொஞ்சமாக எங்கள் வீட்டை எட்டி பார்க்குதுன்னு சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த 4வது பெண் குழந்தை என் மனைவி வயிற்றில் 8 மாத கருவாக இருக்கும்போது எனது மனைவிக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் சமையல் உதவியாளராக சத்துணவு உதவியாளராக அரசு பணி கிடைக்கிது. இந்த அரசு பணி கிடைத்து இது அவங்க வந்து அப்பப்போ வந்து 1300 ரூபா சம்பளம் நினைக்கிறேன். இந்த 1300 ரூபா சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபா மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அடுத்த வேலை சொத்துக்கே நான் வழியில்லாமல் உட்காந்துருக்கும்போது மாதம் திரும்பி பார்த்தா 1300 ரூபா சம்பளம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சு. சரி ரைட்டு ஓகே, கடவுள் நமக்கு லேசாக கண்ணை துறக்கிறார், இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். நண்பர்களே, இடையில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேரிங் உள்ளான முயற்சியை வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயக்குடி பழனி ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் அங்கே நண்பர்கள்லாம் போகிறாங்க, அங்கே நம்ம போகலாமே. அன்னைக்கு வந்து ஒரு நாள் பயிற்சி மையத்துக்கு நான் போயிட்டு வரணும்னு சொன்னால் குறைந்தது 60 ரூபா வேணும். சாப்பாடு கூட வீட்டிலேருந்து எடுத்து போகலாம், குறைந்தது 60 ரூபா வேணும். இந்த 60 ரூபாய்க்கு எங்கே போகிறது? ஒரு வாரம் எப்படியாவது ட்ரை பண்ணி போயிடுவேன், ஒரு வாரம் காசு இருக்காது. இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது வீட்டில் ரொம்ப திட்டுவாங்க, இருந்தீங்க உன் முடியிலேயே விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். இன்றைக்கி நீ போயிட்டு வந்தேன்னா நான் இரவு சாப்பாட்டுக்கு கூட வந்து காசு இல்லை, நீ போகணுன்ற, நீ போயிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுறது, எதை வச்சு போவ, நான் என்ன இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவேன், நான் எங்கேயுமே காசு இல்லையா, நான் போகலை, நான் என்னத்தை போய் போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க எப்போடா வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் போவாங்க பார்த்துட்டு இருப்பேன். வெளியில் போனால் அடுத்த நிமிஷமே வீட்டில் வந்து செலவு காசு இல்லைண்டா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காசு இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே? குலதெய்வம் சொல்லி எல்லாருமே வணங்குவோம், அந்த குலதெய்வத்துக்கு உண்டியல் போடுவோம். நமக்கு காசு இருக்கோ இல்லை எப்பப்போ போய் வீட்டில் பற்றி சாமி போடுறோமோ அப்போயெல்லாம் போய் ₹1-2 அந்த உண்டியலில் போடுவோம். அந்த உண்டியலில் கை வச்சு தூக்கி போடுவேன், அடுத்த செகண்டே ஓடிடுவேன். அது இப்படி போயிட்டு வந்து கீழே வச்சு சாயங்காலம் இரவு சாயங்காலம் வந்துட்டு எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம் போயிடுவேன். என்னுடைய தேடல்கள் முழுக்க எனக்கு தேவை தேடல்கள். இப்படியே போயிட்டு இருந்தது தான் ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு போனது தான் முதல் ஃபஸ்ட்டு. இப்படி பயிற்சி மையங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறபோது நண்பர்களே, எனக்கு இருந்த கசப்பான அனுபவங்கள் ஊரில் சமுதாயத்தில் ஒரு நல்லது கெட்டது நிகழ்வுக்கு போனாலும் என்னை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வெறும்பய இவனெல்லாம் வந்து உயிரோ மனசில் உயிரோ வச்சுட்டு திரும்பாரு அப்படிமா. ஒரு காலகட்டம் வரும்போது நண்பர்களே, நான் கையில் நோட் எடுத்துகிட்டு பயிற்சி மையத்துக்கு போகணும்னு போய் நின்னேன்னா இந்த இதெல்லாம் தெரியுது வர வெக்கம் இல்லாமல் வயசாகிட்டுருக்கு, 4 பிள்ளையும் பத்துக்கிருச்சு, 4 பொட்டப்பிள்ளையில பத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் போய் கிளாஸுக்குள்ள போனாலும் டெய்லி ஒரு 100-150 ரூபா சம்பளம் கொடுப்பான். எந்த வேலைக்கும் போக மாட்டேன் நம்பர்களே. எனக்கு இருந்து அதாவது ஒன்று என்னன்னா அந்த பல்லடம் அப்படின்ற நேரத்தில் விசைத்தறி ஓட்டினே ஒரு 6-7 வருஷம் அது ஒன்று தான் வந்து நிலையாக நான் செஞ்சு இந்த வேலை வெளியே வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால் நான் எந்த வேலைக்கும் நிலையாக போக மாட்டேன். போக எங்கேயா போக ஒரு 200 ரூபா இன்றைக்கி கிடச்சா ரைட்டு ஓகே, இந்த 200 ரூபா வந்து 2 நாளைக்கு தாங்குமா ரைட்டு, 2 நாளைக்கு புதுசாக தூக்கிட்டே தெரிவேன். பகல் முழுக்க எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் பசியோடு படுத்தாலும் வயித்துக்கு சாப்பிட்டு படுத்தாலும் எனக்கு தூக்கமே வராது. ஏதாவது ஒரு மெட்டீரியலை தூக்கி அதை எடுத்து ஒரு 2 பக்கமாவது படித்தா தான்
எனக்கு தூக்கமே வரும். சரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து சமுதாயத்தில் சொந்த பந்தம் ஊரில் எல்லாருமே வந்து இது வேஸ்ட்டு வேஸ்ட் லக்கேஜ் இதெல்லாம் வந்து இப்படி தெரிஞ்சுன்னா இதை பார்த்த நாலு பேர் கெட்டு போடுவாங்க, இப்படியே வேலை வெட்டி போகாமல் தெரியுது. அப்போ நாலு உள்ளே பொண்டாட்டி வெட்டி நாலு உள்ளே பார்த்துட்டு வேலை வெட்டி போகாமல் தெரிஞ்சால் அயோத்தியா வந்து கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற போதெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் நின்னாலும் எச்சியை காய்ச்சி கீழே துப்புவான். இதெல்லாம் ஒரு ஒன்று உசுர வச்சிட்ருக்கு, இதை நம்பி ஒன்று லவ் பண்ணி வேறு இதுக்கு முன்னாடி போயிடுச்சு, இதுக்கு நாலு பிள்ளைய வேறு, இதெல்லாம் என்னைக்கு வந்து உருப்பட போகுது, குடும்பத்தோடு விஷம் குடிச்சு சாகத்தே போகுது அப்படின்னு என் காது விடவே பேசி எச்சியை காய்ச்சி துப்பியிருக்காங்க நிறையா. அவங்கள நான் என்ன செய்வேன், கூப்பிட்டு நீ துப்புனது என்ன அர்த்தத்தில் துப்புன, நீ என்ன சொல்லிக்கிட்டே போனன்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கீழே துப்பாத, என் முகத்தில் துப்பு. ஆனால் ஒன்று, இந்த உயிர் இந்த உடம்புலேருந்து போச்சுன்னா ஒரு அரசு ஊழினாத்தே வந்து போகுமே ஒழிய சாதாரண கணேசனாக போகாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பயணத்தை வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து நிப்பாட்டிக்கிறே இல்லை நண்பர்களே. இப்படி தான் போயிட்டு இருந்தப்போ தான் 2010 ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமு நான் கொஞ்சம் முயற்சி எடுத்தேன், முயற்சி எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு ரெண்டு அல்லது மூணு மார்க்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் வெளியில் வந்துடுறேன், அப்படியே ஓடிடுது. 2013 பல்க் ஆஃப் போஸ்டிங் கால்பர் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு நம்புறேனே, ஒரு நாள் உட்காந்து வீட்டில் உட்காந்து பிள்ளையெல்லாம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய பெரிய பொண்ணு என்னுடைய பார்வைக்கு ஒரு மாதிரியாக தர்றாங்க. அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்ற எண்ணமே கிடையாது. சார், என்னுடைய பெரிய பொண்ணு என்னுடைய பார்வைக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு வாழ்க்கையினுடைய அந்த பெண்களுக்கே உரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது வந்து லைட்டாக எனக்கு வந்து உரைக்க ஆரம்பித்தது. இப்போ எனக்குள்ளே வந்து ஒரு யானோதயம் பிறந்தது மாதிரி, சரி இப்படியே போயிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது, நாம் முழுமையாக தயாராகாமல் தான் நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் நம்ம வெளியில் வர்றோம். ஏன் நம்ம முழுமையாக தயாராகக்கூடாது, 24 மணி நேரம் ஏன் நம்ம உட்காந்து தயார் என்ன நம்ம தயார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசித்தோன்ன சாப்பாடுக்கு வேணும். 2013 வந்து ஒரு நாளைக்கு வந்து என்னுடைய குடும்பம் ஓடணும்னு சொன்னால் குறைந்தது ஒரு 150 ரூபா ஊர்லேருந்து 150 ரூபாய்க்குள்ள வேணும். மனைவி வாங்கக்கூடிய அன்றைக்கி 2017 மனைவி வந்து ஒரு 2000 ரூபா 2500 ரூபா சம்பளத்தை நினைக்கிட்டாங்க. இது ஒன்று தான். இதுக்கு இடையில் வந்து ஏதாவது நல்ல கட்ட விசேஷங்கள்லாம் பண்ண வேணும், என்ன செய்கிறது, புள்ள வேறு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறது மாதிரி இருக்குது. ஸோ நாம் வயசாகிருச்சு, கிட்டத்தட்ட 37 வயசு ஆயிடுச்சு, நாம் முயற்சி பண்ணுவோம். இங்கே தான் நான் சப்ஜெக்ட் வரேன். 1993 நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறத காட்டிலையும் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன், அதுதான் முக்கியம். நான் பாஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து 2 தேர்வு, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போனால் அதை பாஸ் பண்ணால் தான் வந்து போஸ்டிங்கு அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது நான் ரெண்டாம் கட்ட தேர்வில் வந்து நான் வந்து தேர்ச்சி ஆகலை. அதனால் அப்படியே கடந்து போச்சு. இதுக்கிடையில் இத்தனை போராட்டங்கள் என்னென்னமோ செஞ்சு அடித்து விடித்து குடிஞ்சு என்னமோ பண்ணி நண்பர்களே 2013 அந்த பல்காக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 போஸ்டிங் நினைக்கிறேன் வந்துருச்சு, போஸ்டிங் போடுறாங்க. இந்த 13,000 போஸ்டிங் வரும்போது வந்து இதில் எப்படியாவது பிடிக்கணும், ஏன்னா வந்து வயசு 37, இதில் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு டெய்லி போயிட்டு வர்றதுக்கு என்கிட்ட காசு, என்னால் வந்து எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலையும் பொறுத்துக்கிட்டு இருப்பான், எத்தனை நாளைக்கு தான் ஜாமி உண்டியில் எடுக்கிறது அங்கே நான் ஊத்தா உருது, சரி நம்ம வரணும்ல. சரி, எங்களுக்கு அருகாமையில் திண்டுக்கல்லில் அதாவது அரசு ஊழியர் சங்கம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போனாங்கள்ல, இந்த நண்பர்கள் நிறையா பேர் சேர்ந்து ஒரு பயிற்சி மையத்தை
இலவசமாக வந்து அரசு கட்டிடம். அன்றைக்கி முதல்ல எங்கள் மாவட்டத்தில் வந்து ஆட்சியாளராக இருந்த திருமதி பிச்சாண்டி அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய பிச்சாண்டி மகால்னு சொல்லிட்டு ஒரு கட்டடத்தில் ஒரு சிறிய கட்டடத்தில் பயிற்சி மையம் ஒன்று ஓடிட்டுருக்கு. அங்கே கேள்விப்பட்டு நான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்காங்க. எல்லா பேருமே வந்து 20 வயசுலேருந்து 25 வயசு, அதிகபட்சம் 30 வயசு விரல் பண்ணிடலாம், இப்படி தான் இருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப வயசாகி 37 வயசுக்கு மேலே உட்காந்துருந்தது நான் மட்டும்தான் சொல்லலாம். அப்போ அப்படி உட்காரும்போது ஒரு 300 பேர் பயிற்சியுமே டெய்லி போகிறோம். அதாவது சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும்தான் கிளாஸு, போய் உட்காறோம் படிக்கிறோம். ஒரு வாரம் போயிடுது, ரெண்டாவது வாரம் போயிடுது, மூணாவது வாரத்தில் நண்பர்களே இந்த இடத்துல ஒரு சகோதரியுடைய பேர் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். திருமதி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளராக அன்றைக்கி பார்த்தாங்க. அப்புறம் குரூப் டூ எல்லாம் எழுதி கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் மேலே மேலே போயிட்டாங்க. அவங்க சயின்ஸு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க அப்படி எடுத்துக்கிட்டே சுற்றி பார்ப்பாங்க. இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது நம்மளே அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு இறைவன் சூஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்த மாதிரி, ஹலோ ஜென்டில்மேன், யுவர் செல்ஃப் ப்ளீஸ் காண்டாக்ட் ஆஃபீஸ், காண்டாக்ட் மீ இன் ஆஃபீஸ் ரூம் இமீடியட்லி அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. அவங்க மேக்ஸிமம் அதிகமாக வந்து தமிழ் பேச மாட்டாங்க. அவங்க சொன்னதை எனக்கு தெரிஞ்ச ஏதோ நானும் ஒரு ப்ளஸ் டூ படிச்சுக்கணும்ல, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்னால் அது கரெக்டாக அவங்க சொன்ன அந்த மைண்ட் அந்த வேர்ட்ஸ் வந்து மைண்டில் வந்ததுனால ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியத்தில் நம்மளை மட்டும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், இப்போ நம்ம ஏதாவது தப்புட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. அப்புறம் போனேன், பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு உட்காருங்க. இல்லை மேடம், இல்லை என் கணிப்பு சரியாக இருந்துச்சுனாக்க உங்களுக்கு ஒரு 36-37 வயசு வரணும். ஆமாம் மேடம், எனக்கு 30 வயசு தான் ஆகுது. அதனால் நீங்கள் எனக்கு சகோதரன், மூத்த சகோதரன், நீங்கள் உட்காருங்க. ரொம்ப அடிபட்டுருப்பீங்களோ வாழ்க்கையில். ஆமாங்க மேடம், நான் தான் சகோதரன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன மேடம் தங்கச்சின்னு சொல்லு, இல்லாட்டி அக்கான்னு சொல்லு, சரிங்க சகோதரி சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப அடிபட்டுருப்பீங்களா? ஆமாம் பண்ணும். அப்புறம் என்னுடைய சொல்கிறேன், சொல்லி ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பாடலில் தான் போயிருக்கீங்க, உங்களுடைய முறைப்படி உங்களுடைய முயற்சி இல்லை, நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறது நீங்கள் முறைப்படுத்தலை, நீங்கள் இனி முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில டெக்னிக்கெலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மெயின் டெக்னிக் என்னென்னா, வேலைக்கு போகாதீங்க. நான் தான் வேலைக்கே போகிறதில்ல மேடம், தாலுகா ஆஃபீஸுக்கு மனு எழுத போகாதீங்க. சரி, அங்கே போயிட்டு அன்றாட ஒரு 200 வச்சு கொண்டு வரலாம், என் குடும்பத்துக்கு அஞ்சு கடை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள் அப்படின்றாங்க. நானும் வீட்டில் வந்து உட்காந்து, நீங்கள் முதல்ல அங்கே போகிறத நிப்பாட்டுங்க, 24 மணி நேரம் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த கட்டமாக நான் ஏதாவது வந்து உங்களுக்கு நான் வெற்றி பெறுறதுக்கு சில ரகசியங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், ஓகே, வந்தாச்சு, சில நண்பர்களை சந்திச்சாச்சு. ஒரு 30,000 ரெடி பண்ணேன். இந்த 30,000 கையில் கொடுத்தேன். தேர்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குது. வீட்டில் மனைவிட்ட கொடுத்துட்டு இதை வச்சு நீ குடும்பத்தை ஓட்டிக்க அப்படின்னு நம்பர்களே. வீட்டில் தனியாக ஒரு அப்போ வந்து வீடு ஒன்று புதுசாக வந்து இதுக்கடையில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், தனியாக போகணும் அப்படின்றக்காக. இந்த ரூமை காசில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளே உட்காறேன். உட்கார்ந்து என்னை நான் ஒரு முனிவர் தவம் இருக்கிறது மாதிரி தேர்வுக்கு நான் தவம் இருக்க ஆரம்பிச்சிடறேன். நாம் போய் உட்காந்துட்டோம்னா அப்புறம் சாப்பாடு தண்ணிக்கு வீட்டில் குடும்பம் ஓட்டுறதுக்கு வேணுமே. அப்போ தான் அந்த 30,000 ஒரு பக்கம் கடனாக வாங்கி வீட்டில் கொடுக்குறேன். இந்த 30,000 ஓ சம்பளம் ஒரு 3 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 2,000 வச்சாலும் 6,000 ஆச்சு. இதிலேருந்து 10,000 எடுத்துக்க, அதுலேருந்து 2,000 எடுத்துக்க, ஒரு மாதத்தை நீ ஓட்டிக்க, சாப்பாடு செய்வியோ குழம்பு வைப்பியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சி எதுக்கு வேணால் போய்க்கே வச்சுக்க, என்னையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இருக்கிற இடத்துக்கு யாருமே வரக்கூடாது. உன்னுடைய கடமை வர்றதுன்னு தெரியக்கூடாது, போக முடியாது. கால் சுவடுகள் தெரியாமல் வந்து ஃப்ளாஸ்க் எடுத்து இப்படி ஆட்டிப்பார், டீ இருந்தால் பாரு, டீ இல்லைன்னா டீயை கொண்டு வந்து வச்சுட்டு நீ வாட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு என்னை நான் தனிமைப்படுத்திட்டு 24 மணி நேரமும் நான் வந்து தயார் பண்ண
ஆரம்பிச்சிட்டேன். எப்போ 37 வயசு 38 நெருங்குது, அப்போ தனியாக தயார்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் விடிஞ்சிருச்சா தெரியாது, இரவாயிருச்சா தெரியாது. பசிக்குதா பசி, அந்த உணர்வு, அந்த இயற்கை உபாதைகள் கூட எனக்கு வந்து தெரியாது. இதுக்கு மேலே வந்து இயற்கை உபாதைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அதுக்காக வந்து மெனக்கெடுவுமே தெரில. இதுக்காக வந்து டைம் பாஸ் 24 மணி நேரத்தை 1 மணி நேரம் கூட நான் வந்து இது பண்ணிக்கல. என்னுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னா இருக்கிறையா தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. அவங்க கூட என்னப்பா அவங்க வீட்டுக்காரர் ஆளவே காணா, 2 மாதமா 3 மாதமா இவ்வளவு நாள் வெளியில் போய் உங்களையெல்லாம் விட்டு இருக்க மாட்டானே அப்படின்றது மாதிரி என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுக்காரங்க கேட்குற அளவுக்கு என்னுடைய தனிமைப்படுத்துதல் அப்படின்றது இருந்தது. ஏன்னா வேறு வழி இல்லை, 37 வயசு, நிலையான வாழ்க்கை கிடையாது, சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்த கட்ட பிள்ளைகளை வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த எக்ஸாமை நாம் வந்து கண்டிப்பாக நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு பிடிச்சிட்டு தான் 37 வயசில் உட்காரணும். 1 மாதம் ஏன்னா அன்னைக்கு நான் தொய்வடைஞ்சிருந்தேன்னா நான் தேர்வில் வெற்றி எடுக்க முடியாது. இப்படின்னா என்னை நான் தயார்படுத்திக்கிட்டேன். கிட்டத்தட்ட 100 நாள் நினைக்கிறேன், 100 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னுடைய 24 மணி நேரம் அந்த ப்ரிப்ரேஷனில் போனதுனால நண்பர்களே, அந்த தேர்வு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் தான் கொடுத்தது. என்னென்னா அந்த ஓவர் லோடுங்கிறது வந்து ஒரு பக்கம் திரும்பிட்டு போயிரும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு. வடிவேலு படத்தில் சொல்கிறது மாதிரி வந்து நீ எத்தனை அடி அடித்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை உடம்புக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி. நீ டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும், எப்படி கேட்டாலும், என்ன வகையில் கேட்டாலும், நீ எந்த கொஸ்டினை எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், எனக்கு எப்படி கேட்டாலும் நான் அடிப்பேன், இந்த தடவை நான் அடித்தே தீருவேன்ற அளவுக்கு வந்து விஷயங்களை வந்து ஒரு மைண்டில் ஏற்றியாச்சு. எக்ஸாம் சென்டருக்கு போய் உட்காரணும், ஹாலில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி எல்லாமே முடிச்சு அது ஓஎம்ஆர் சீட் வாங்கி என்னுடைய சுய விவரங்கள் ஃபில்லப் பண்ணுறம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 0லேருந்து ஆரம்பிச்சு 0னு மேலே போட்டுட்டு ஷேடிங்கை வந்து 1ல கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டே வந்து தப்பாகிடுது, கொஞ்சம் நெர்வஸ் ஆகிடுது. அப்படி கொஞ்சம் வேறு ஒரு ஓஎம்ஆர் சீட் வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டம் பண்ணுறேன். நல்லா தெரியும் கொஸ்டினுக்கு, அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீல சைடு பண்ணுறேன் கை. அப்போ அந்த இடத்துலையும் வந்து நெவர்வஸ் ஆகிறதுனால என்னை நான் வந்து குழப்பம் அடைஞ்சிட்றேன். ஒரு செகண்ட் குழப்பம் அடைஞ்சனா அதை மறுபடியும் வந்து அந்த மைண்டை வந்து கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு வந்து என்னால் முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கும். எப்படியோ வந்து ஓவர்லோடு வந்து ஒரு வண்டியில் ஓவர்லோடு ஏற்றும் போது வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அது வந்து வெளியில் போயிடுறது மாதிரி அன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது தான் நான் சொல்லுவேன். வீட்டுக்கு வந்து அந்த கொஸ்டின் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு நான் அழுது அழுது இருக்கே வாழ்க்கையில் மறக்க முடியாதுயா. ஏன்னா 200 கொஸ்டின், எந்த கொஸ்டினை பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குது. ஆனால் அவங்க பூராமே ஓஎம்ஆர் சீட்டில் தப்பு பண்ணிட்டுருக்கேன், சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லை. அந்த 3 மாதமாக வந்து நம்ம வந்து அவ்வளவு தயார் பண்ணியிருக்கோம் வச்சிட்ருக்கோம், இது என்ன பண்ணுறது, எதுனால எந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆச்சு, எப்படி வெளியில் போச்சு, அப்போ என்ன சுயநினைவாக இல்லையா, அந்த கடைசி நேரத்தில் நம்ம ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருந்ததா வச்சதா, கால் பார்த்ததா வச்சதா, இதை என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு வித்தின் ஆக்சிடெண்ட்டு மாதிரி வந்து எல்லாம் ஓடிச்சு. நண்பர்கள் இந்த இடத்துல தெருவுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள்லாம் நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வை வந்து நீங்கள் வந்து ஒரு பாடமாக எடுத்துங்க. தேர்வுக்கு எந்த தேர்வுக்கு தயாராகி எந்த தேர்வுக்கு போனாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு கூடத்தில் போய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் ஓஎம்ஆர் சீட்டு கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கே போய் உட்காந்துருங்க. ஏன்னா இது வந்து நான் பட்ட அந்த அனுபவம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
ஓஎம்ஆர் சீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு போய் உட்காந்துட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுனா தான் நீங்கள் வந்து ஸ்டெடியாக வந்து எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு எனக்கு கிடைத்த அந்த கசப்பான அனுபவம். அந்த கடைசி நேரத்தில் வந்து அங்கே எங்கே ஓடுனதோ வச்சதோ என்னமோ ஏதோ எனக்கு தெரியல, நல்லா தெரியும். எனக்கு எல்லா கொஸ்டினுக்குமே மேக்ஸிமம் 95% கொஸ்டினுக்கு வந்து அந்த எக்ஸாமில் வந்து எனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் தயாராகிருக்கேன் அப்படிங்கிறபோது வந்து அதில் வந்து வெளியேறது வந்து அதை என்னால் வந்து மைண்ட் வந்து ஜீரணிக்க முடியல. கிட்டத்தட்ட நண்பர்களே ஒரு 3 நாள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சாப்பிடவே இல்லை. ஏன்னா கடைசி முயற்சி இனி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா ஏஜ் வந்து முடிஞ்சு போச்சு, ஸோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு ஆறுதலாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஹால் டிக்கெட் வருது. ரயில்வேயில் ஹால் டிக்கெட் வருதா? நாம் எப்போ ரயில்வேக்கு வந்து கால் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தா 2 அட்ரஸ் இருக்கிற இடத்துல என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், என்னுடைய அட்ரஸ் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து இருக்குது. அது என்னென்னா நம்ம விண்ணப்ப அப்போலாம் வந்து மேனுவலாக வந்து போடுறதான், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே பெட்டி கடையில் வாங்கி போடுறதுன்ட்டு அந்த மேனுவலாக போடக்கூடிய அப்ளிகேஷன் தான். அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து என்னுடைய கேண்டிடேட்டில் ஃபில்லப் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனில் சுய விவரங்கள் வந்து நம்மளுடைய அட்ரஸ் போடும்போது அதை அப்படியே வந்து ஹால் டிக்கெட்டில் காப்பி பண்ணி காப்பி பேஸ்டாக போட்டு தான் வந்து ஹால் டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணி அதை வந்து தபால் அனுப்புகிறாங்க. அதில் வந்து நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டே இருக்குது, அப்போ நாம் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிற போது 2012 ஒரு தடவை வந்து ரயில்வே குரூப் டி அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பணிக்கு வந்து கால் ஃபரா இருந்திருக்கு, நானும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த நிகழ்வே நான் மறந்துட்டேன். சார் ரைட்டு, மறுபடியும் ரீப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன் இறைவனே வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, ஏன் வந்து வாய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீ கவலைப்படுற, உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டு மறுபடியும் நம்மளே அந்த மறுபடியும் ஒரு மாதம் தயாராகிறேன். தயாராகி ரயில்வே எக்ஸாம் நல்லா தயாராக இந்த 3 மாதம் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாரான அந்த ஒரு தகுதி வந்து என்னைய வந்து ரயில்வே தேர்வுக்கு ஈஸியாக மிக சுலபமாக ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சாதாரண வந்து சார் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம், இந்த கொஸ்டின்லாம் என்ன பெருசு அப்படின்றது மாதிரி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக. ஏன்னா ஏற்கனவே இங்கே கஷப்பான அனுபவம் இருக்குல்ல, எது நடந்தாலும் வந்து பதட்டம்லாம் போய் எக்ஸாம் சென்டரில் உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு போய் சென்னையில் ரயில்வே ஏன்னா டிஎன்பிஎஸ்சின்னு எதுவும் வாயில் வருதுன்னா அதிக தேர்வு வந்து டிஎன்பிஎஸ்சியில் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட அதை கவுண்டிங் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தேர்வுகளை நான் எழுதியிருக்கிறேன். 1993 ஆரம்பித்து 2013 வரைக்கும் வருஷத்துக்கு குறைந்தது ஒரு 4-5 ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சினா என்னண்டே தெரியாமல் இதை சம்மந்தமாக நான் தயவுசெய்து கொஞ்சம் அது அப்புறம் கூட சொல்கிறேன். இந்த ரயில்வே எக்ஸாமைனா அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஆரம்ப கட்டத்தில் எப்படி அந்த வினாக்கள்லாம் எப்படி இருந்துச்சு, நாம் வந்து சரியாக வந்து தயாராகாததுனால அந்த வினாக்கு எவ்வளோ எளிமையான தேர்வுகள்லாம் எப்படி என்னுடைய கையை விட்டு போச்சு அப்படிங்கிறத வந்து சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நல்லா தேர்வுக்கு தயாராகிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் இந்த ரயில்வே எக்ஸாம் பற்றி சொல்லிவிட்டு அப்படி நான் அதுக்கு வரனே. அப்போ சென்னையில் போய் எக்ஸாம் எழுதிடுறோம், முடிச்சுட்டு வந்துடும். ரயில்வே தேர்வுங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வு முடிந்து 2 மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ தள்ளி தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு வந்து ரயில்வே தேர்வுக்குண்டான
அந்த நோட்டாஃபிகேஷன் கால்பரிங் அப்படிங்கிறது வந்து எப்போ ஒரு தடவை வரலாமே ஒழிய தேர்வுங்கிறது வந்து கால்பர் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதியாச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்த கட்ட ப்ராசஸ் போயிடுவாங்க. 2013 டிசம்பர் 8 சென்னை தாம்பரத்தில் நான் வந்து ரயில்வே தேர்வை எழுதுகிறேன். அதாவது டிசம்பர் 8, 2012 ஜனவரியில் ரிசல்ட் வந்துடுது. ரிட்டன் எக்ஸாம் பாஸ்ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுது, பாஸ் பண்ணிடுறோம். அடுத்து பிப்ரவரியிலேருந்து பிசிக்கல், ஒரு கிலோமீட்டர் வந்து 4.5 நிமிஷத்தில் வந்து 1 கிலோமீட்டர் ஓடணும், அதான் பிசிக்கல். பிப்ரவரியில் பிசிக்கல் பாஸ் பண்ணிடுறோம். ஏப்ரலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். மே ஜூனில் மெடிக்கல், ஜூலையில் அப்பாயின்மெண்ட். அப்படியே கண்டினியூவாக இப்படியே ஓடிடுது. அப்பாயின்மெண்ட்டு உள்ளே வந்துடுறேன் நம்மளே. இதில் இந்த டிஎன்பிஎஸ்சி கவுண்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா, வருடத்துக்கு ஒரு குரூப் 4, ஒரு இந்து சமய அறநிலைத்துறை குரூப் 4 லெவலில் கொடுப்பாங்க. அது குரூப் 8 நினைக்கிறேன், அது கொடுப்பாங்க. அந்த 10வது கல்வித் தொகுதி, 12வது கல்வித் தொகுதிக்கு என்னென்ன தேர்வு இருக்கோ அதெல்லாமே எழுதிடுறது. ஃபஸ்ட்டு இது இல்லாமல் ஸ்டாஃப் செலெக்ஷன் எல்லாமே எழுதுகிறது. இதில் குறிப்பிடும்படியான விஷயங்கள் என்னென்ன நண்பர்களே, 1993 ஆரம்பித்து 2013 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் பேங்க் எக்ஸாம் இது மட்டும்தான் எழுதுனே ஒழிய ஒரு முறை கூட ரயில்வே எக்ஸாம் எழுதலை. ஏன், ரயில்வே தேர்வுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால்